அதனால தான் பார்க்குறவன் எல்லாம் சண்டை வலிக்கிறான். உட்டேன்னு வச்சுக்க வெள்ளி உள்ள போய் விழுவேன் ஜப்கர்த அப்படிங்கிறார். உட்டேன்னு வச்சுக்க அந்த மூணாவது டியூப்லைட் வரைக்கும் தள்ளுறது கூட உன் உடம்புல சக்தி இல்லை. ஆனால் வள்ளூரில் போய் விழுவேன்னு இவன் சொல்லுவான். எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? புற உலகத்திலே இருந்து, சினிமாவில் இருந்து, நாடகங்களிலே இருந்து, மெகா தொடர்களிலே இருந்து, டிவி செய்திகளிலே இருந்து, மற்ற விஷயங்களில் இருந்து இவன் கற்றுக்கொண்டான். புரியுதா உங்களுக்கு? வேண்டாத விஷயங்களை தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து பத்திரிகையில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்ணின் அங்க உறுப்புகளை ஆண்களும் ஜட்டி போட்ட ஆணுடைய படத்தை பெண்ணும் பார்க்க செய்கிற இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமூகத்தில்? நீங்க அந்த பத்திரிகை உங்க வீட்டு வாசலுக்கு எப்படி வருதுன்னு கேட்கிறேன் நான். அது ஏன் உங்கள் டேபிள் மேல இருக்குது? ஜட்டி போட்டு விளம்பரம், ஜட்டிக்கு விளம்பரம் கொடுக்கிற ஒரு ஆணுடைய படத்தை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? அதுவும் இஸ்லாமிய வீடுகளிலேயே கூட அந்த மாதிரி பத்திரிகைகள் வருகிறதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. டிவியில ஏதோ ஒரு சோடா, பேக் பேப்பர் சோடாவா? உண்மையில் அது சோடாவுக்கு விளம்பரம் தானா? அது பேக் பேப்பர் சோடாவாது? கண் அடிச்சு இது சோடாவை நான் சொல்லலை, மதுவை தான் சொல்றேன்னு கண் அடிச்சு காட்டுவான் அதில். அப்படி நானும் நீங்களும் இதுவும் இருந்தால் கொண்டாட்டம்தான். பேக் பேப்பர் சோடா அப்படிங்கிறான். அது பேக் பேப்பர் சோடாவுக்கு விளம்பரமா? அது இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது. அந்த டிவி புக்கையை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வேணாமா? இதை எல்லாருமா சேர்ந்து பார்த்து ரசிட்டு அப்புறம் ஐயோ என் பிள்ளை கெட்டு போயிட்டானே, ஐயையோ கெட்டு போயிட்டாங்கன்னா போய் முடிக்கல. பார்க்கத்தகாததை பார்க்க செய்வதும், கேட்கத்தகாததை கேட்க செய்வதும், நுகரத்தகாததை நுகர செய்வதுமாய் 11 வயதிலிருந்து 14 வயது வரை ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நீங்கள் பழக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து நீங்க தடுத்தால் ஒழிய வேறு வழியே இல்லை. எப்படியா தடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. மார்க்கத்தை கற்பியுங்கள். 5 வயதிலேயே பிள்ளையை மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து பழக்குங்கள். 7 வயதிலே தொழ பழகுங்கள். 10 வயதில் நிச்சயமாக எல்லா முஸ்லீம் குழந்தைகளும் தொழுதாக வேண்டும். இல்லை என்றால் அடி கொடுத்தாவது தொழச் செய்யுங்கள் என்று அதிசிலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மோட்டர் பைக்கில் பையன் ஏற்றிக்கிட்டு கொண்டாந்து, மகன் மோட்டர் பைக்கில் ஏற்றிக்கிட்டு கொண்டாந்து ஜும்மாவில் விட்டுட்டு போகிறான். யாரே? தந்தையே. தந்தை வயதானவர். மகன் மோட்டர் பைக்கில் கொண்டாந்து விட்டுட்டு அவர் எதிர்க்க கடையில் போய் சீரட் பிடிச்சிட்டு போகிறான். இவர் ஜும்மாவில் பயானெல்லாம் கேட்டுட்டு தொழுதுட்டு கீழே இறங்கும்போது அவர் மறுபடி வந்து பிக்கப் பண்ணி போவாராம். இப்போ இந்த காட்சியை சொன்னேனே, இதில் உங்களுக்கு யார் மேலே கோபம் வருது? அந்த பையன் ரொம்ப கிறுக்கு பிடிச்ச பையனாக இருப்பான் போலிருந்தே, தொழ வராமல் அவன் போய் சீரட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானாமே. சே சே சேனா, அந்த பையன் மேலே தானே கோபம் வருது. ஆனால் எனக்கு யார் மேலே கோபம் வருது தெரியுமா? இந்த இறங்கி தொழ போனாரே பெரியவர் அப்பா, அவர் மேலே தான் கோபம் வருது. இவர் மட்டும் சொர்க்கத்துக்கு போவாராம், அவங்க பிள்ளை நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு நினைக்கிற இவரை என்ன பண்ணலாம் முதல்ல யோசிச்சு பண்ணீங்க? அப்போது 11 வயதிலிருந்து 14 வயது வரை புற உலகத்தால் பாதிக்கப்படுகிற அந்த குழந்தைகளை அந்த பாதிப்பு வராமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது, உற்றார் உறவினர்களுக்கு இருக்கிறது, கல்வியாளர்களுக்கு இருக்கிறது, ஏன் இந்த உலக மக்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. பள்ளிக்கூடம் என்பது உண்மையிலேயே கற்றுக் கொடுக்கிற இடமாக, கற்றுக் கொள்ளுகிற இடமாகத்தான் இருக்கிறதா? பாடங்கள் போதிக்கப்படுகின்றன, ஆனால் பாடங்களை சுற்றி அங்கேதான் தவறானவை குழந்தைகளாலேயே கற்றுக்கொள்ளப்படுகின்றன பள்ளிக்கூடங்களிலே. ஒரு இந்த மொபைல் ஃபோனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபோன் எதற்கு பேச வேண்டும்? ஒரு அவசரம், ஆபத்து, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 108 கூப்பிடுறதுக்கு செல்ஃபோன் பண்ணால் பரவாயில்லை. ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அதீதமாய் அசிங்கமாக பேசிக்கொள்றதுக்கு ரகசிய கருவியாய் இது பயன்படுவதை எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்கள்?